அனைவருக்கும் வணக்கம். நான் மனு கிரிப்டோ தமிழ் சேனலுக்காக இன்னைக்கு இந்த வீடியோ இந்த வாரத்துக்கான முக்கியமான மார்க்கெட் அப்டேட் வீடியோ வந்திருக்கு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வாரத்தில் நடந்த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டான ஈவெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து பிட்காயின் கான்ஃபரன்ஸில் வந்து பேசியிருப்பாரு. அண்ட் நிறைய பேர் எதிர்பார்த்ததை விட பிட்காயினுக்கு பயங்கரமாக சப்போர்ட்டாக வந்து பேசியிருந்தாரு. முக்கியமாக அவர் வந்து பிரசிடென்ட் ஆனால் யூஎஸ் வந்து கிரிப்டோ கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டாக வந்து மாற்றுறது, அண்ட் தென் வந்து பிட்காயின் ரிசர்வ்ஸை யூஎஸ்க்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறது, அண்ட் தென் மெயினாக எஸ்இசியில் இருக்காங்க பாருங்க கேரி கன்சிலர்லாம், இவங்கெல்லாம் வந்து வேலையிலிருந்து தூக்கிட்டு கிரிப்டோ அண்ட் ஃபியூச்சருக்கு சப்போர்ட் பண்றவங்களா வந்து வேலையில வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அறிக்கைகளை அள்ளி விட்டாரு. வெல், இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் பாசிட்டிவா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, விவேக் ராமசாமி இருக்காருல, சோ இதுக்கு முன்ன வந்து பிரசிடென்டல் கேண்டிடேட் வந்து அவர் தான் இருந்தாரு. சோ அவர் விலகிதான் வந்து ட்ரம்ப் வந்து நிக்க வச்சாரு. சோ நீங்களே வந்து பிரசிடென்ட்க்கு நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு விவேக் வந்து விட்டு கொடுத்தாரு. பட் விவேக் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கிரிப்டோஸ் பத்தி ட்ரம்ப்புக்கு வந்து சொல்லியிருந்தாரு. எஸ்பெஷலி வந்து கிரிப்டோஸ் பத்தி நீங்க பாசிட்டிவா பேசுங்க, உங்களுக்கு வந்து 170 மில்லியன் பீப்புளுக்கு மேல இருக்காங்க கிரிப்டோ யூஸ் பண்றவங்க. சோ நீங்க வந்து கிரிப்டோ பத்தி பாசிட்டிவா பேசுனீங்க அப்படின்னா அவங்களுடைய ஓட்டு மொத்தம் உங்களுக்கு வந்துடும். சோ கிரிப்டோ பத்தி பாசிட்டிவா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருன்னு சொல்லிட்டு இவரே வந்து ஓப்பனா வந்து சொல்லியிருந்தாரு ஸ்டேஜ்ல. சோ இப்ப இந்த அளவுக்கு தேர்தல் அறிக்கைகள் நிறைய விட்டாலுமே ரியாலிட்டியில எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றது இவங்க எலக்டாய் வந்து அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்றத வந்து பாக்கணும். பட் ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் சீம்ஸ் டு பி சப்போர்ட்டிங் கிரிப்டோஸ். சோ அதனால அது வந்து பிரச்சனையே கிடையாது. அண்ட் சில பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ ட்ரம்ப் வந்து கிரிப்டோ சப்போர்ட் பண்றதால்தான் நீங்க வந்து ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி வந்து கிடையாது. நான் வந்து ரொம்ப நாளாவே வந்து ட்ரம்ப் சப்போர்ட்டர் தான். பிகாஸ் உங்களுக்கு வந்து உலக அரசியல் புரிஞ்சுது அப்படின்னா ட்ரம்ப் வந்து எந்த அளவுக்கு நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து புரிய ஆரம்பிக்கும். நம்ம வந்து கிரிப்டோ டாபிக்ல இருக்கிறதால அதை பத்தி அதிகமா பேச வேண்டாம். பட் எஸ், ட்ரம்ப் அடுத்த யூஎஸ் பிரசிடென்ட் ஆனா கிரிப்டோக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் அடுத்த முக்கியமான ஈவெண்ட் இந்த வாரத்தில் நடந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத்தேரியமோட ETF வந்து ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் ஹானஸ்டா சொல்லணும் அப்படின்னா, இத்தேரியமோட ETF ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆன அப்புறம் அதோட பிரைஸ் ஆக்ஷன் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. பிகாஸ் நான் வந்து என்ன நினைச்சா அப்படின்னா அதிகமான இன்ஃபுளோஸ் வரும், சோ இத்தேரியம் வந்து ஓரளவுக்காச்சும் வந்து பம்ப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். பட் இந்த இத்தேரியமோட ETF ட்ரேடிங் எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, நிறைய வேல்ஸ் இத்தேரியம் ஏகப்பட்டது வந்து வச்சிருந்திருக்காங்க. பட் அதெல்லாம் வந்து எடுத்தவனே வந்து விற்க முடியாது. நீங்களே இப்ப யோசிச்சு பாருங்களேன், கையில வந்து ஒரு 1 லட்சம் இல்ல 2 லட்சம் இத்தேரியம் வச்சிருக்கீங்க, அது இப்ப எடுத்தவனே வந்து விற்க முடியுமா? சோ உங்களுக்கு வந்து அதிகமான வால்யூம் வேணும்ல. சோ அந்த வால்யூமுக்காக இந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதனாலதான் நீங்க இத்தேரியமோட ட்ரேடிங் வால்யூம் பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்டது வந்துருக்கும். சோ பேசிக்கலி ஏகப்பட்ட இத்தேரியம் வந்து கை மாறி இருக்குது. பட் என்னன்னா, அதிகமான இத்தேரியம் வந்து ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச்ல வந்து கிடைச்சதால இத்தேரியம் பிரைஸ்ல வந்து பெரிய மூவ்மெண்ட் எதுவும் வரல, பெருசா பம்ப் ஆகாம கொஞ்சமா வந்து டம்ப் ஆச்சு. இட்ஸ் ஓகே, ஏன்னா நான் வந்து இத்தேரியமோட ETF ட்ரேடிங்க்கு வந்து புதுசு, என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியாது. சோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்ட்டு. பட் லாங் டேர்ம்ல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸ் தான். பிகாஸ் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இப்ப இத்தேரியம் வந்து வாங்க முடியும். சோ இப்ப இந்த செல்லிங் எல்லாம் நடக்குது பாருங்க, இதெல்லாம் வந்து முடிஞ்ச அப்புறம் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மேல இத்தேரியம் வந்து பிரைஸ் வந்து கெயின் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் இத்தேரியமோட பிரைஸ் எப்படி வந்து மூவ் ஆகும் அப்படின்றத இந்த வீடியோட எண்ட்ல பார்ப்போம். அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, WazirX உடைய அட்ராசிட்டிஸ் தான். ஐ மீன், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், உங்ககிட்ட இருந்த 45% ஆஃப் த யூசர் ஃபண்ட்ஸ் வந்து லைக் திருடு போயிடுச்சு. சோ நீங்க வந்து என்ன பண்றது தெரியாம முடிச்சிட்டு நிக்கிறீங்க, ஐ கேன் கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட். பட் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இதுல இருந்து மீண்டு வர யூசர்ஸ் வந்து அதிகமா வந்து பனிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யூசர்ஸ் பொறுத்தவரையும் அவங்களுக்கு வந்து அதிகமான உரிமை இருக்குது. சோ கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் WazirX பாத்தீங்க அப்படின்னா இந்தியால ப்ராப்பரா வந்து ரெஜிஸ்டர்டு. சோ இந்த மாதிரி எதனா ஒரு பிரச்சனை நடக்கும் போது அந்த யூசர்ஸோட ஃபண்ட்ஸுக்கு இவங்க தான் வந்து பொறுப்பு. ஆனா பிரச்சனை என்னன்னா, அவங்க இந்த இஷ்யூ வந்து ஹேண்டில் பண்ற விதம் தான். இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா ஒரு போல் மாதிரி வந்து கிரியேட் பண்ணி யூசர்ஸ்க்கு வந்து அமைச்சு வச்சிருந்தாங்க WazirX யூசர்ஸ்க்கு. என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான ஆக்சஸ் வேணும் உங்க அக்கௌண்ட்டுக்கு, அதாவது வந்து 50% ஆஃப் த ஃபண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஆக்சஸ் பண்ண முடியும், ஆனா நீங்க வந்து வித்ரா பண்ண கூடாது. அப்படி வித்ரா பண்ணல அப்படின்னா அந்த ஹேக் ஆச்சு பாத்தீங்களா ஃபண்ட்ஸ், அது வந்து எப்ப திரும்பி வருதோ அது வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கறதுல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 50% ஆஃப் த ஃபண்ட்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணலாம், பிளஸ் நீங்க வந்து வித்ரா வந்து பண்ணிப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செகண்டரி ப்ரையாரிட்டி தான் வந்து கொடுக்கப்படும். சோ பேசிக்கலி இவங்க என்ன ட்ரை பண்றாங்க அப்படின்னா, யூசர்ஸ் வந்து அவங்க எக்ஸ்சேஞ்சை விட்டு வெளில போக விட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் ரன் பண்றதுக்கு லிக்விடிட்டின்ற ஒரு விஷயம் வேணும். அதாவது வந்து வாங்க விற்க இந்த ஆர்டர் புக் இருக்கு பாருங்க, இதெல்லாம் வந்து யூஸ்வலி மார்க்கெட் மேக்கர்ஸ் வச்சு தான் வந்து பண்ணுவாங்க. சோ மார்க்கெட் மேக்கர்ஸ்க்கு அதிகமான ஃபண்ட்ஸ் வேணும். இது வந்து யூசர்ஸ் ஃபண்ட்ஸ் இல்ல அப்படின்னு சொன்னாலுமே மோஸ்ட்லி எக்ஸ்சேஞ்சஸ் பாத்தீங்க அப்படின்னா யூசர்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து கொஞ்சம் டேப் பண்ணுவாங்க. பட் அந்த ப்ராஃபிட் எல்லாம் வருது பாருங்க, அதை வச்சு மேனேஜ் பண்ணிப்பாங்க. சோ லைக் வந்து ரொட்டேஷன்ல விடுற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஆனா இப்ப எக்ஸ்சேஞ்சில இருந்து அதிக பேர் வித்ரா பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒன்னு உங்களுக்கு வந்து எக்ஸ்சேஞ்சோட ரிசர்வ்ஸ் கம்ப்ளீட்டா வந்து டிப்ளீட் ஆயிடும், ரெண்டாவது வந்து அதிகமான ட்ரேடிங் வால்யூமும் வந்து நடக்காது. சோ இதனாலதான் வந்து இந்த மாதிரி ஒரு போல் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி ஃபர்தரா ஃபியூச்சர்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெசிஷன் எடுக்கிறதா வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா கைஸ் இது போற போக பார்த்தா எப்படி நடக்க போகுது அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள் வந்து இந்த ஆப்ஷன் பி தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா WazirX இப்போதைக்கு 50% ஃபண்ட்ஸ் இருக்கு பாருங்க, அதை வந்து உங்களால வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். பட் மீதி இருக்க 45% இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ஸ்டேபிள் காயினா வந்து கன்வெர்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல இவங்களால அந்த ஃபண்ட்ஸ் ரெக்கவர் பண்ண முடியல அப்படின்னா வேற வழி கிடையாது, WazirX தான் வந்து யூசர்ஸ்க்கு வந்து பே பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்ரப்சியை வந்து டிக்ளேர் பண்ணணும். பட் மோஸ்ட்லி பேங்க்ரப்சி பக்கம் வந்து போக மாட்டாங்க, ஏன்னா அமௌண்ட் வந்து ஒரு 240 மில்லியன் பக்கம்
பக்கம் தான் இருக்கு அப்படின்றதால மேபி இன்வெஸ்டர்ஸ் ஃபைன் பண்றதோ இல்லைனா வந்து பெரிய எக்ஸ்சேஞ்சஸ் லைக் பைனான்ஸ் இருக்கு பாருங்க அவங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து வஜிரெக்ஸ் வந்து பை அவுட் பண்றதோ இந்த மாதிரி நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இவங்க லீகல் இஷ்யூஸ்ல இருந்து காப்பாத்திக்கிறதுக்கு அந்த 45% ஆஃப் த ஃபண்ட் இருக்கு பாருங்க அதை வந்து ஸ்டேபிளா வந்து மாத்திரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஸ்டேபிளா மாத்திட்டாங்க அப்படின்னா இப்ப 240 மில்லியன் பிளஸ் இருக்கு பாத்தீங்களா அவ்வளவுதான் அதுதான் வந்து யூசர்ஸ்க்கு வந்து ரீஃபண்ட் பண்ணணும். பிகாஸ் இவங்க வந்து கிரிப்டோஸா வந்து ரீஃபண்ட் பண்றோம்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ல ஹேக் ஆன ஃபண்ட்ஸ் ரெக்கவர் பண்ண முடியல அப்படின்னா இவங்க வந்து கிரிப்டோஸ வந்து பே பண்ணி ஆகணும். இந்த சென்ஸ் லைக் 2-3 வருஷம் கழிச்சு இவங்களால வந்து அசட்ஸ் வந்து ரெக்கவர் பண்ண முடியல யூசர்ஸ்க்கு பே பண்ணி ஆகணும்னு ஒரு கட்டாயம் வந்தா அந்த டைம்ல ஒரு பிட்காயின் வந்து ஒரு 4-5 மடங்கு இங்கிருந்து ஒரு பிரைஸ் வந்து லைக் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க எப்படி அவங்களால வந்து அதிகமா வந்து பை பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இதுதான் ரீசன் அந்த ஹேக் ஆன ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து நாங்க வந்து ஸ்டேபிள்ஸா வந்து மாத்திரணும்னு வந்து சொல்றதுக்கு. அண்ட் ஈவன் FTX பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி தான் வந்து ஃபாலோ பண்ணிருப்பாங்க. பிகாஸ் FTX திவாலான டைம்ல மார்க்கெட் ஆல்மோஸ்ட் வந்து பாட்டம் ஸ்டேஜ்ல இருந்துச்சு. ஏன்னா அவங்க கிட்ட வந்து யூசர்ஸோட ஃபண்ட்ஸ் இல்ல பட் யூசர்ஸ்க்கு பே பண்ணணும் அப்படின்னா வேற வழி கிடையாது. அந்த டைம்ல பிட்காயின் எவ்வளவு பிரைஸ் இருந்துச்சோ அதை வந்து நாங்க வந்து ஸ்டேபிளா மாத்திட்டோம் ஸோ அதை வேணா நாங்க பே பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி கோர்ட்ல வந்து ப்ராமிஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அதே ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ வஜிரெக்ஸும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஐ ஹோப் வஜிரெக்ஸ் எப்படியாச்சும் ட்ரை பண்ணி அந்த ஹேக் ஆன ஃபண்ட்ஸ் வந்து ரெக்கவர் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் என்ன பிரச்சனைனா அந்த ஹேக் ஆன ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஹேக்கர்ஸ் இத்தேரியமா வந்து மாத்திட்டாங்க. ஸோ மேபி ஈவன் ரெக்கவர் பண்ணாலுமே மறுபடியும் அந்த இத்தேரியம் வந்து லைக் யூசர்ஸோட ஃபண்ட்ஸ் இருக்கு பாருங்க அதை வந்து மாத்துறதுக்கு அந்த டைம்ல வந்து கரெக்டா வந்து பிரைசஸ் இருக்கணும். ஸோ ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் இருக்கு கைஸ். இதனால தான் வந்து வஜிரெக்ஸாலையும் 100% வந்து சொல்ல முடியல ஓகே இதுதான் வந்து பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கைஸ் ஒருத்தர் வந்து ட்விட்டர்ல வந்து கேட்டிருந்தாரு ப்ரோ நீங்க வந்து அப்டேட்டே வந்து பண்ண மாட்டீங்க வஜிரெக்ஸ் பத்தி எல்லாரும் வந்து இமீடியட்டா வந்து பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இதோட சிச்சுவேஷனோட ஹெவினஸ் தெரிஞ்சதால தான் நான் வந்து ஓகே இன்ஸ்டன்டா வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு அப்டேட் கொடுத்துட்டு யூசர்ஸ் வந்து பேனிக் ஆகிட்டு லைக் ஃபேக்கான இல்யூஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ண வேணாம் என்ன கான்கிரீட்டா வருதோ வீக்கெண்ட்ல வந்து அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். அண்ட் ஈவன் ட்விட்டர்லயும் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான கம்ப்ளீட் ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ நீங்க என்ன நான் வந்து வஜிரெக்ஸ் பத்தி அதிகமா கவர் பண்ணல அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னோட இந்த ரிப்ளை போய் ட்விட்டர்ல படிச்சு பாருங்க. இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஆல்ரைட் கைஸ் ஃபைன்லா பிட்காயினோட அடுத்த மூவ் என்ன அப்படின்றத பாத்துடலாம். பிட்காயின் பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு 67,690 அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. RSI பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஓவர் பாட் ரீஜனுக்கு வந்து போயிடுச்சு. அண்ட் இந்த வீக்ல பாத்தீங்க அப்படின்னா வோலடிலிட்டிக்கு பஞ்சமே கிடையாது. பிகாஸ் ட்ரம்ப் பிட்காயின் கான்ஃபரன்ஸ்ல பேச போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பம்ப் அண்ட் டம்ப்ஸ் நிறைய வந்து இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிட்காயினோட டாமினன்ஸ் இந்த வீக்ல ஏறினது தான். ஏன்னா இந்த வாரத்தில் தான் இத்தேரியமோட ETF ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இது என்ன காட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உன் ETF பெருசா ஏன் ETF பெருசான்னு சொல்லிட்டு பிட்காயின் வெல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பிட்காயினை இந்த ட்ரம்ப் ஈவெண்ட்டை வச்சு நல்லா வந்து பம்ப் பண்ணி விட்டுட்டாங்க. பட் லாங் டேர்ம் பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு பிட்காயினோட டாமினன்ஸ் இங்க வந்து பம்ப் ஆக சில சான்சஸ் இருக்குது. மேபி பம்ப் ஆச்சு அப்படின்னா 57% அண்ட் தென் 57.5% வரையும் வந்து போறதுக்கான சான்சஸ் இருக்குது. சோ இப்போதைக்கு இந்த வாரத்துல பிட்காயினோட பிரைஸ் எந்த பக்கம் மூவ் ஆகுதோ அதை பொறுத்து தான் பிட்காயின் டாமினன்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கறது என்னோட கருத்து. ஏன்னா இத்தேரியம் வந்து பெருசா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணல இப்போதைக்கு. பட் டெஃபினட்டா வந்து ஃபியூச்சர்ல பண்றதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்குது. சோ இந்த வாரத்துல பிட்காயின் எங்க மூவ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு லிக்விடேஷன் ஹீட் மேப் வந்து பார்க்கலாம். சோ இப்போதைக்கு அதிகமான வால்யூம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு டைரக்ஷன்ல இருக்கு गाइस. ஒன்னு வந்து அரௌண்ட் 69,700 பக்கம் வந்து இருக்குது. சோ இந்த இடத்துல போச்சு அப்படின்னா ஷார்ட்ஸ் வந்து லிக்விடேட் ஆகும். அப்படி ஆகும்போது இங்க இருந்து இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் கிடைச்சு மேபி 71,000 வரையும் வந்து போறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்ல பெரிய ஈவென்ட் எதுவும் இந்த வாரத்துல வரல அப்படின்றதால மேபி பிட்காயினோட பிரைசிங் வந்து டம்ப் ஆச்சு அப்படின்னா 63,500 பக்கம் வரையும் வந்து டம்ப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வந்து வேல்ஸ் கம்ப்ளீட்டா வந்து மேனிபுலேட் பண்ற மார்க்கெட் அப்படின்றதால இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 100% வந்து இந்த வாரத்துல வந்து சொல்ல முடியல. சோ இந்த லிக்விடேஷன் ஹீட் மேப் வச்சு பார்க்கும் போது மேபி பிட்காயினோட பிரைசிங் வந்து பம்ப் ஆச்சு அப்படின்னா அப் டு 70,900 வரையும் வந்து போறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்ல கரெக்ஷனை ஃபேஸ் பண்ணால் இங்க இருந்து 62,750 வரையும் வந்து போறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுதான் பிட்காயினோட இன்னைக்கு நிலைமை. அண்ட் இத்தேரியம் பார்க்கும்போது இப்போதைக்கு 3,200 அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா அட்லீஸ்ட் வந்து 786 லெவல் வரையும் போகும், லைக் 3,700 வரையும் வந்து போகும்னு எதிர்பார்த்தேன். பட் போல. பட் ஸ்டில் இந்த வாரத்தில் பிட்காயினுக்கு பெரிய நியூஸ் அதாவது ட்ரம்ப் வந்து பிட்காயினை பத்தி பேசுவார்னு சொன்னதால மேபி இந்த வாரத்தில் இத்தேரியம்ல பெரிய பம்ப் வராமல் இருந்திருக்கலாம். பட் வரப்போற வாரங்களில் மேபி இத்தேரியம் வந்து பம்ப் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்குது. பிகாஸ் நீங்க இத்தேரியமோட லிக்விடேஷன் ஹீட் மேப் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 3,500 பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட லிக்விடிட்டி வந்து இருக்குது. மேபி இப்ப வர வாரத்துல இத்தேரியம் வந்து பம்ப் ஆறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. சோ என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து பாப்போம். ஆல்ரைட் கைஸ், உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வித் தட் இதோட இந்த வீடியோ எப்ப முடியுது நெப்பமே சொல்ல ஒரு கமெண்ட் பிளேட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியம் மறக்காம கிரிப்டோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.